வணக்கம். இது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி. உங்களை வரவேற்பது ஜெயசிங். முதலில் தலைப்பு செய்திகள். உலகையே உலுக்கி வரும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான உக்கிர போர், ஆயிரக்கணக்கானோர் பலி, பல உலக நாடுகள் கவலை. ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலுக்கு முழுவீச்சில் தயாராகும் இஸ்ரேல். காசாவில் இருந்து 10 லட்சம் பொதுமக்கள் உடனடியாக வெளியேற உத்தரவு. அடுத்த நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் 6.3% இருக்கும். பன்னாட்டு நிதியம் மதிப்பீடு, பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி. யுக்ரைனின் கிழக்கு நகரான அவுட்டிகாவை கைப்பற்றியுள்ளதாக அறிவித்தார் அந்நாட்டு அதிபர் ஓலோடிமிர் ஜெலன்ஸ்கி. பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பாக இந்தியா இத்தாலி இடையே புதிய ஒப்பந்தம் கையெழுத்து. நாகப்பட்டினம் இலங்கையின் காங்கேசன் துறை இடையே சர்வதேச பயணிகள் கப்பல் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தடுப்பூசி தயாரிப்பதற்காக பங்களாதேஷிற்கு 338 மில்லியன் டாலர் நிதி வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல். உலகக்கோப்பை கிரிக்கெட், ஒரே பந்தில் 13 ரன் எடுத்து அசத்திய நியூசிலாந்து வீரர். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஹாட்ரிக் வெற்றி பெற்ற இந்திய அணி. கடந்த 7ஆம் தேதி தொடங்கி இன்று வரை இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான 9வது நாளாக தொடர்கிறது போர். காசா எல்லை பகுதியை முற்றிலும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு. காசா பகுதிக்கான குடிநீர், மின்சாரம், எரிபொருள் விநியோகம் நிறுத்தம். ஹமாஸ் தீவிரவாத குழு ISIS இயக்கத்தை விட மோசமானது. இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நேத்தன்யாகு பேச்சு. 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை காசாவிலிருந்து வெளியேறும்படி இஸ்ரேல் உத்தரவு. இந்த நேரக்கெடு அறிவிப்பு சாத்தியமற்றது என்கிறது ஐநா. இஸ்ரேல் பிரதமருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சந்திப்பு உள்ளிட்ட செய்திகளை இனி விரிவாக பார்ப்போம். மேற்காசிய நாடான இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் 9வது நாளாக நடைபெற்று வருகிறது. போரில் இருதரப்பிலும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4000ஐ கடந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதல் நடத்தி 5000ற்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் வீசப்பட்டது. அதன் பின்னர் இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக போர் பிரகடனம் செய்து பதில் தாக்குதல் நடத்த தொடங்கியது. இதில் இருதரப்பிலும் 1000கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். பல ஆயிரக்கணக்கானவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்த 1000கணக்கானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவர்கள் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் 9வது நாளாக போர் தொடர்கிறது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இருதரப்பிலும் 1000கணக்கானோர் உயிரிழந்ததாகவும் ஹமாஸின் நிதியமைச்சர் ஜவாத் அபு இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. இஸ்ரேலிய நகரங்களில் ஊடுருவி ஹமாஸ் நடத்திய தாக்குதல்களுக்கு கடுமையான எதிர்த்தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் தெரிவித்தது. இந்த போரை தொடங்கியது ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு என்ற போதிலும் இதனை முடிவுக்கு கொண்டுவர இருப்பது இஸ்ரேல் என்று அந்நாடு கூறியது. அதேபோல காசாவில் போராளி அமைப்பின் மையங்களாக செயல்பட்ட பல்வேறு கட்டிடங்கள் வான்வழி தாக்குதலில் தரைமட்டமாக்கப்பட்டது. காசா எல்லைப் பகுதியை முற்றிலும் கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது. மேலும் காசா பகுதிக்கான குடிநீர், மின்சாரம், எரிபொருள் விநியோகத்தை இஸ்ரேல் நிறுத்தியது. மேலும் ஹமாஸ் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட இஸ்ரேலியர்களை விடுவித்தால் மட்டுமே காசாவிற்கு மின்சாரம், தண்ணீர், எரிபொருள் ஆகியவற்றை வழங்குவோம் என்று இஸ்ரேல் தெரிவித்தது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அந்நாட்டு எரிசக்தித்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ், ஹமாஸ் தரப்பில் மனிதாபிமானம் காட்டினால் மட்டுமே பதிலுக்கு நாங்கள் மனிதாபிமானத்தை காட்டுவோம் என்றும்,
அதுவரை காசாவுக்கு மின்சாரமோ குடிநீரோ எரிபொருளோ வழங்க மாட்டோம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஹமாஸ் இயக்கம் ISIS இயக்கத்தை விட மோசமானது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார். ஹமாஸ் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் தொடர்பான புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் ஹமாஸ் இயக்கம் ISIS இயக்கத்தை விட மோசமானது என்றும் ஒரு இனப்படுகொலை பயங்கரவாத அமைப்பால் மட்டுமே இத்தகைய கொடூரங்களை செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். ஹமாஸ் பயங்கரவாதிகளை தரைவழி தாக்குதல் நடத்தி ஒழித்து கட்ட இஸ்ரேல் ராணுவம் முடிவு செய்துள்ளதற்கு ஏதுவாக வடக்கு காசா பகுதியில் வசிக்கும் 10 லட்சத்திற்கும் அதிகமான பாலஸ்தீன மக்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தகவலை அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் நாட்டின் எல்லைப்பகுதிகளுக்குள் ஊடுருவிய ஹமாஸ் தீவிரவாதிகள் பெண்கள் குழந்தைகள் உட்பட 120 பேரை புனை கைதிகளாக பிடித்து சென்றிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து அங்கு தரைவழி தாக்குதல் நடத்த இஸ்ரேல் ராணுவம் முடிவு செய்து காசாவில் வசித்த 500,000 மக்களை உடனடியாக வெளியேற உத்தரவிட்டிருப்பதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதனிடையே அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் பாலஸ்தீன ஆணையத்தின் தலைவர் முகமது அப்பாஸை ஜோர்டான் தலைநகர் அம்மானில் அக்டோபர் 13 அன்று சந்தித்தார். முன்னதாக இஸ்ரேல் சென்ற அவர் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவை சந்தித்து இந்த போரில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு தரும் என்பதை உறுதி செய்தார். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேல் மக்களுடன் துணை நிற்கிறது என்பதை அதிபர் சார்பாகவும் அமெரிக்கா மக்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். வடக்கு காசாவிலிருந்து பொதுமக்கள் வெளியேற வேண்டும் என்ற இஸ்ரேலின் அறிவிப்பு சாத்தியமற்றது என்று ஐநா சபை தெரிவித்துள்ளது. போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. காசாவில் உள்ள மக்கள் பாதுகாப்பு முகாம்களுக்கு செல்லுமாறும் வானிலிருந்து நோட்டீஸ்களை வீசி இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்ததாக தகவல்கள் வெளியாயின. குறிப்பாக காசாவின் வடக்கு பகுதியிலிருந்து பொதுமக்கள் அனைவரும் 24 மணி நேரத்திற்குள் வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் அறிவித்ததாக தகவல் வெளியானது. இந்நிலையில் இஸ்ரேலின் இந்த அறிவிப்புக்கு ஐநா சபை 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வாழும் வடக்கு காசா பகுதியிலிருந்து 24 மணி நேரத்திற்குள் அனைவரும் வெளியேறுவது என்பது சாத்தியமில்லாதது எனவும் இதனால் மோசமான விளைவுகள் ஏற்படக்கூடும் எனவும் ஐநா தெரிவித்துள்ளது. ஏற்கனவே பெரும் சோகத்திற்கு ஆளாகியுள்ள மக்கள் மேலும் ஒரு பேரிடரால் சிக்கிக் கொள்வதை தவிர்க்கும் வகையில் இந்த அறிவிப்பை இஸ்ரேல் திரும்பப் பெற வேண்டும் என ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது. உக்கிரமடையும் போர் குறித்து உலக நாடுகளின் கவலையும் தங்கள் நாட்டு மக்களை தாயகம் அழைத்து வரும் முயற்சியின் தீவிரமும். இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்து ஈராக் மற்றும் ஈரான் உட்பட பல பகுதிகளில் பேரணி. இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு இடையே சிரியாவில் விமான நிலையங்கள் தாக்கப்பட்டதாக தகவல். குறித்த போர் சூழல் தொடர்பான நிகழ்வுகளின் செய்திகளையும் இப்போது பார்ப்போம். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நிலவி வரும் போரால் இருதரப்பினரும் சரமாரியாக ஏவுகணை தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். போர் இன்னும் தீவிரமடைய வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகிறது. எனவே அங்கு சிக்கியுள்ள தங்களது குடிமக்களை மீட்கும் பணியில் ஒவ்வொரு நாடுகளும் தீவிர முயற்சி செய்து வருகின்றன. போர் உக்கிரமடைந்து வரும் இஸ்ரேலில் சிக்கியுள்ள தங்கள் நாட்டு மக்களை விமானங்கள் மூலம் தாயகம் அழைத்து வர உலக நாடுகள் முயற்சி மேற்கொண்டு மீட்டு வருகின்றன. ஆபரேஷன் அஜய் என்ற திட்டம் மூலம் இந்தியாவும் தங்கள் நாட்டு மக்களை தாயகம் அழைத்து வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்தவர்களை தாயகம் அழைத்து வர விமானங்களை ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஏற்பாடு செய்துள்ளது. இஸ்ரேலின் டெல்லவில் நகரில் உள்ள பென்குரியன் விமான நிலையத்திலிருந்து அந்த விமானங்கள் இயக்கப்படும் என ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீதான தாக்குதல் குறித்து அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் பேசியிருக்கிறார். பயங்கரவாதத்தை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்று அவர் தம் பேச்சில் தெரிவித்தார். இஸ்ரேலில் நடந்த தாக்குதல்களால் நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளேன். இஸ்ரேலை ஆதரித்துள்ள அமெரிக்காவின் நிலைப்பாடு மிகவும் உறுதியானது.
பயங்கரவாத செயல்களை கண்டிக்க வேண்டும், இதுபோன்ற பயங்கரவாத செயல்களை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் துணை அதிபர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய இந்த தாக்குதலுக்கு இந்தியா உட்பட உலகம் முழுவதும் உள்ள தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த போரில் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அந்நாட்டிற்கு முழு உரிமை உண்டு என்று கூறி மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலை முழுமையாக ஆதரிக்கின்றன. பல பகுதிகளில் ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க மாகாணங்களில் உள்ள உள்நாட்டு அச்சுறுத்தல்களை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருந்தார். இஸ்ரேல் அமெரிக்கா இடையேயான உறவு ஆழமாக இருப்பதால் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட துயரம் ஒவ்வொரு அமெரிக்கர்களை பாதித்துள்ளதாக அவரது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் தாக்குதலை குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகூ தம்மிடம் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறிய அதிபர் பைடன், இஸ்ரேல் மக்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அமெரிக்கா மேற்கொள்ளும் என்று பிரதமர் நேத்தன்யாகுவிற்கு தாம் நம்பிக்கை அளித்ததாகவும் பைடன் கூறினார். இஸ்ரேல் மற்றும் காசா அமைப்பிற்கு ரஷ்ய அதிபர் புதின் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி திரும்ப வேண்டும், தற்போதைய சூழ்நிலையில் ரத்தம் சிந்துவதை நிறுத்த வேண்டும் என்பதே ரஷ்யாவின் குறிக்கோள் என்று தெரிவித்துள்ளார். அமைதி திரும்ப அனைத்து வழிகளிலும் ஒருங்கிணைப்பு வேலைகளை ரஷ்யா மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பேரணியில் ஈடுபட்டனர். பேரணியில் ஈடுபட்டோர் கைகளில் ஈராக் மற்றும் பாலஸ்தீன கொடிகளை ஏந்தியிருந்தனர். தஹ்ரீர் சதுக்கத்தில் குவிந்த மக்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஈரானிலும் பல்லாயிரக்கணக்கானோர் வீதிகளில் திரண்டு முழக்கங்களை எழுப்பினர். இஸ்ரேலுக்கு உதவும் வகையில் ஆயுதங்களை வழங்கி வரும் அமெரிக்காவிற்கு எதிராக பேரணியில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. சிரியாவில் உள்ள இரண்டு முக்கிய சர்வதேச விமான நிலையங்களில் இஸ்ரேல் படைகள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக அந்நாட்டு அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டது. டமாஸ்கஸ் மற்றும் அலெப்போ விமான நிலையங்கள் மீது ஒரே நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் விமான நிலையங்கள் பெரும் சேதமடைந்துள்ள நிலையில் அங்கு வருகை தரவிருந்த விமானங்கள் அனைத்தும் அந்நாட்டின் வடமேற்கே உள்ள லடாக்கியா நகருக்கு திருப்பிவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் காரணமாக உலக நாடுகள் சிலவற்றில் சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்து வருகின்றன. உலக நாடுகளில் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் உட்பட பல மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலை ஆதரிக்கின்றன. ஆனால் இந்நாடுகளில் உள்ள சில அமைப்புகள் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை எதிர்க்கின்றன. இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த யூதர்கள் மீது விரும்பத்தகாத சம்பவங்களும் ஆங்காங்கே நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. பிரிட்டனில் உள்ள யூதர்களுக்கு எதிராக 100க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் கவலை தெரிவித்துள்ளார். யூதர்களுக்கு எதிரான சம்பவங்கள் சகித்துக் கொள்ளக்கூடியது அல்ல என்றார். தேவைக்கு ஏற்ப யூதர்களின் வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள் ஆகியவற்றுக்கு பாதுகாப்பும் நிதியும் அளிக்கப்பட்டுள்ளது என்றார். அமைதியை குலைக்கும் வகையில் நடந்து கொள்பவர்கள் மீது சட்டம் முழு பலத்துடன் பாயும். இவ்வாறு பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் அடுத்த நிதியாண்டில் 6.3% இருக்கும் என்று பன்னாட்டு நிதியம் மதிப்பீடு செய்துள்ளது. உலக வங்கியும் கடந்த 3ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் இதே அளவு இருக்கும் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பன்னாட்டு நிதியம் உலக பொருளாதார மதிப்பீட்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் இவ்வாண்டும் அடுத்த ஆண்டும் உலகிலேயே அதிவேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் திகழும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளையில் ஒட்டுமொத்த உலக பொருளாதார வளர்ச்சியின் வேகம் சற்று குறையும் என்றும், உலக அளவிலான பணவீக்கம் வளர்ச்சி வேகத்தை குறைக்கும் என்றும் அதன் அறிக்கை கூறுகிறது. உலகளாவிய வளர்ச்சி விகிதம் 2.9% மட்டுமே இருக்கும் என்று பன்னாட்டு வங்கி கூறியிருக்கிறது. இந்நிலையில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் உலகின் நம்பிக்கை ஒளிக்கீற்றாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். உலகின் ஆற்றல் சார் மையமாகவும் வளர்ச்சி எந்திரமாகவும்
புத்தாக்க தளமாகவும் இந்தியா திகழ்வதாக அவர் தமது எக்ஸ் வலைப்பதிவில் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் இலங்கையின் காங்கேசன் துறை இடையே சர்வதேச பயணியர் கப்பல் சேவை. இந்தியா இத்தாலி இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பாக புதிய ஒப்பந்தம் கையெழுத்து. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசுக்கு ஹார்வர்டு பல்கலைக்கழக பேராசிரியர் தேர்வு. எரிசக்தி துறையில் இந்தியா சவுதி அரேபியா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளிட்ட செய்திகளையும் இப்போது காணலாம். நாகப்பட்டினம் இலங்கையின் காங்கேசன் துறையிடையே சர்வதேச பயணியர் கப்பல் சேவை தொடங்கியது. நேற்றைய தினமான அக்டோபர் 14 அன்று பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இதனை தொடங்கி வைத்தார். நாகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால், மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சில மணி நேரங்களில் செரியாபாணி கப்பல் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை துறைமுகத்தை சென்றடைந்தது. முன்னதாக துவக்க விழாவில் மெய்நிகர் முறையில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கு இடையேயான ஆழமான கலாச்சார வரலாற்றை பகிர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்தியா இலங்கை இடையேயான உறவை பலப்படுத்திக் கொள்வதற்கான முக்கிய மைல்கல்லாக இந்த கப்பல் போக்குவரத்து திகழ்வதாகவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மெய்நிகர் முறையில் பங்கேற்று பேசிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், நெருங்கிய நட்புறவுக்கான இருநாட்டு மக்களின் கனவு தற்போது நனவாகியிருப்பதாக கூறினார். இதேபோன்று இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, அந்நாட்டு அமைச்சர் டிசில்வா ஆகியோரும் மெய்நிகர் முறையில் பங்கேற்று உரையாற்றினர். யுக்ரைனின் கிழக்கு நகரமான அவ்டேகாவை கைப்பற்றியுள்ளதாக யுக்ரைன் அதிபர் ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே கடந்த பல மாதங்களாக போர் நடைபெற்று வரும் நிலையில் யுக்ரைனின் இந்த பகுதியை ரஷ்யா கைப்பற்றியிருந்ததாகவும், தற்போது யுக்ரைன் ராணுவ வீரர்கள் முயற்சியால் இது மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இத்தாலி சென்ற மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோம் நகரில் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கைடோ குரோட்டோசிட்டாவை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு அமைச்சர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தினர். பின்னர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் நடவடிக்கைகள், ரகசிய பாதுகாப்பு தகவல்களை பரிமாறிக்கொள்ளுதல் போன்ற துறைகளில் இரு நாடுகளிடையே புதிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. இரண்டாயிரத்தி 2023-24 ஆண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு கிளாடியா கோல்டினுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ராயல் ஸ்வீடன் அகாடமி இதனை அறிவித்துள்ளது. பொருளாதார அறிவியல் துறையில் சிறப்பாக தொண்டாற்றிய கிளாடியா கோல்டின் இந்த விருதிற்கு தேர்வாகியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 1969 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை பொருளாதார அறிவியல் துறைக்கான 54 நோபல் பரிசுகள் 92 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளன. 2 பெண்கள் மட்டுமே இந்த விருதை பெற்றிருந்த நிலையில் கிளாடியா கோல்டின் 3வது பெண்ணாக இந்த விருதை பெறுகிறார். நோபல் பரிசு வகையில் கடைசி விருதாக பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி துறையில் ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்து இந்தியா சவுதி அரேபியா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்ற மத்திய அமைச்சர் ஆர் கே சிங் அந்நாட்டு அமைச்சர் காலித்தை நேரில் சந்தித்தார். அப்போது இந்தியாவில் முதலீடு செய்ய சவுதி அரேபியா வணிகர்கள் முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் சவுதி அரேபியாவில் இயங்கும் சூரிய எரிசக்தி ஆலையையும் அமைச்சர் நேரில் பார்வையிட்டு விவரங்களை அந்நாட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஆப்கானிஸ்தானில் தற்கொலைப்படை தாக்குதல், 7 பேர் பலி. பங்களாதேஷிற்கு தடுப்பூசி தயாரிக்க நிதியுதவி, ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல். ஹாங்காங்கில் சூறாவளி புயல் தாக்கம். மற்றும் சீனாவில் கடந்த ஆண்டில் மிகவும் குறைந்த பிறப்பு விகிதம் குறித்த செய்திகளை இப்போது காணலாம். ஆப்கானிஸ்தானில் மசூதி அருகே நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 7 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் வடக்கே உள்ள பஹ்லான் மாகாணத்தில் உள்ள மசூதியில் தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றிருந்தனர். அப்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் 15 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு இதுவரை எந்த தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. பொறுப்பேற்கவில்லை
பங்களாதேஷில் பரவி வரும் பல்வேறு நோய்களுக்கு தடுப்பூசி தயாரிப்பதற்காக 338 மில்லியன் டாலர் நிதி வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. பங்களாதேஷில் தற்போது கொரோனா மற்றும் டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வருகிறது. இதையடுத்து மக்களை பாதுகாப்பதற்காக தடுப்பூசிகளை தயாரிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் பங்களாதேஷ் திட்டத்துறை அமைச்சர் மன்னன் ஆசிய வளர்ச்சி வங்கி இயக்குநர் எடிமன் கிண்டிங்கை சந்தித்து பேசினார். தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது பங்களாதேஷில் பரவி வரும் பல்வேறு நோய்களுக்கு தடுப்பூசி தயாரிப்பதற்காக 338 மில்லியன் டாலர் தொகையை வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. ஹாங்காங்கின் பல பகுதிகளில் சூறாவளி புயல் தாக்கியதில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. கொய்னோ என பெயரிடப்பட்ட இந்த புயல் காரணமாக ஹாங்காங்கில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. ஒரு மாத காலத்தில் இரண்டாவது முறையாக பலத்த மழையும் அதனால் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது. ஹாங்காங் நகரின் சில பகுதிகளில் 300 மில்லிமீட்டர் மழை பதிவானதாக அந்நாட்டு வானிலை முன்னறிவிப்பு நிலையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் கடந்த 2022 ஆண்டில் மிக குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதார ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியான தரவுகளின்படி 2022 ஆண்டில் 90,56,000 குழந்தைகள் மட்டுமே பிறந்துள்ளதாகவும், 1949 ஆண்டில் பதிவான பிறப்பு எண்ணிக்கையை விட இது குறைவாகும் எனவும் கூறியுள்ளது. நிறைவாக ஒரு பந்து 13 ரன் எப்படி சாத்தியம்? ஒரே பந்தில் 13 ரன் எடுத்து அசத்திய நியூசிலாந்து வீரர். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியா இதுவரை பங்கேற்ற 3 போட்டிகளிலும் தொடர் வெற்றி. தொடர்பான விளையாட்டு செய்திகளையும் காண்போம். கடந்த 9ஆம் தேதி நெதர்லாந்து நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டத்தில் நியூசிலாந்து வீரர் மிச்சல் சாண்டனர் ஒரே பந்தில் 13 ரன்கள் எடுத்து அசத்தினார். இது தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் கவனம் பெற்றுள்ளது. இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி பேட்டிங்கின் போது 50வது ஓவரின் கடைசி பந்தை நெதர்லாந்து அணி வீரர் பாஸ்டி லீட் வீச அதனை சிக்சருக்கு அனுப்பினார் சாண்டனர். ஆனால் அதிக உயரத்தில் ஃபுல் டாஸாக வந்த இந்த பந்து நோபாலாக அறிவிக்கப்பட்டது. இதற்காக 7 ரன்கள் கொடுக்கப்பட்டன. பின்னர் மீண்டும் கடைசி பந்து வீசப்பட அதையும் சிக்சருக்கு சாண்டனர் அனுப்பினார். இதன்படி ஒரு பந்தில் பேட்ஸ்மேன் மிச்சல் சாண்டனர் 13 ரன்கள் எடுத்து அசத்தினார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் வைரலாகியுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்கேற்ற 3 போட்டியிலும் வெற்றி பெற்று ஹாட்ரிக் சாதனை படைத்துள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அகமதாபாத், மும்பை, டெல்லி, கொல்கத்தா உட்பட 10 நகரங்களில் நடைபெறுகிறது. இதில் சென்னையில் 5 போட்டிகள் நடத்தப்படுகின்றன. போட்டியை நடத்தும் இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் 5 முறை உலக சாம்பியனான ஆஸ்திரேலியாவுடன் கடந்த 8ஆம் தேதி பல பரீட்சை நடத்தியது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்தது. தனது முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வென்றது. தொடர்ந்து இந்திய அணிக்கு 2வது வெற்றியும் கிடைத்தது. தில்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற ஆப்கான் அணிக்கு எதிரான போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்நிலையில் ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அக்டோபர் 14ஆம் தேதியான நேற்று அகமதாபாத்தில் நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று ஹாட்ரிக் சாதனை படைத்தது. உலகக்கோப்பை தொடரில் இதுவரை நடந்த 3 போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்திய அணியின் வெற்றியை ரசிகர்கள் கொண்டாடினர். நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.